காயில் சேஃப்டி டெக்னிக்கல் வெல்டிங் ஒர்க். சேஃப்டி டெக்னிக்ஸ் ஜெயக்குமார் சார் மூலமாக நடந்துகிட்டு இருக்குது. நம்மளுடைய டெக்னீஷியன் டீம் நம்ம எனக்கு சார் அனைவரும் அதை கலந்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா நாங்களாம் கம்பெனி சைடில் எடுத்து பண்ணிகிட்ருக்கோம். எங்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் சேஃப்டி ட்ரைனிங் நிறைய கொடுத்துட்ருக்காங்க. வெளியில் இருக்கிற நம்ம மாதிரி நம்ம சம்மந்தப்பட்ட அவங்களுக்கு யாருக்கும் சரியான ட்ரைனிங் இல்லை. பட் எல்லாமே தெரிஞ்ச விஷயந்தான், ஆனால் அதை யாரும் செயல்படுத்த மாட்டோம். நம்ம நியாயமாக ஒரு விஷயத்தை செஞ்சிட்டோம், நியாயமாக மீன்ஸ் முறையாக செஞ்சிட்டோம் அப்படின்னா இந்தளவுக்கு இல்லை. நிறைய விஷயங்கள் நம்ம தப்பு தப்பாக சின்ன சின்ன விஷயங்களை நம்ம ரொம்ப கேர்லெஸ்ஸில் பண்ணுறோம். அதனால் ஏற்படக்கூடிய இழப்புகள் எல்லாமே நம்மளோட குடும்பத்தையும் நம்மளை சார்ந்தவர்கள் மட்டுமே சேருது. அதனால் முடிஞ்சளவுக்கு இந்த சேஃப்டி ட்ரைனிங் அட்டன் பண்ணுங்கள். இது முழுக்க ஃப்ரீயாக தான் நடத்தப்படுது. அதிலிருந்து அதோடைய அதற்கு அதை ட்ரைனிங் அட்டன் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் அதை செயல்படுத்த பாருங்கள். அட்லீஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாவது இம்ப்ரூவ் பண்ணி 100% சேஃப்டியாகவே எல்லா வேலையும் பண்ணுற மாதிரி கொஞ்சம் பாருங்கள். எல்லோரும் இந்த சேஃப்டி ட்ரைனிங் கிளாஸை கண்டிப்பாக அட்டன் பண்ணும்போது நடந்திருக்கோம். எல்லோரும் கலந்துக்கோங்க. தேங்க்யூ. நான் பிரேம்குமார், SICITயின் மாநில இணைச்சாளர். இன்றைக்கி சேஃப்டியிலேருந்து ஒரு சின்ன விஷயம் டாபிக் வரேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய முகக்கவசத்தை உங்களோட பர்மிஷனோட எடுத்துக்கிறேன். இருக்கிற தப்புதான் தெரியும், இருந்தாலும் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியறதுக்காக எடுத்து விடுகிறேன். அதாவது கேஸ் சார்ஜிங் ஒரு டாபிக். அந்த டாப்பிக்கில் வந்து கேஸ் சார்ஜிங்னு வந்து ஒரு கஸ்டமர் கூப்பிட்டாங்கன்னாக்கா நேராக போய் கேஸ் கம்மியாக இருக்குது, நம்ம கேஸ் டாப்அப் பண்ணிடலாம்னு நினச்சி பண்ணுறதை விட அது லீக் இருக்கா என்னென்னு பார்த்துட்டு அந்த இருக்கிற கேஸை எடுத்துட்டு லீக் டெஸ்ட்டை பார்த்துட்டு இல்லை அந்த கேஸோட சேர்த்து லீக் டெஸ்ட்டை பார்த்துட்டு முடிச்சுட்டு லீக்கை ரெக்டிஃபை பண்ணிட்டு திருப்பியும் ரெக்கமைஸ் பண்ணி ஃபுல் கேஸ் சார்ஜ் ஏற்றுக்கிட்டீங்கனாக மிகவும் நன்றாக இருக்கும். கஸ்டமருக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும், உங்களுக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும், உங்கள் உயிருக்கு பாதுகாப்பு. நம்ம இருந்தால் தான் நம்ம குடும்பத்துக்கு பாதுகாப்பு. எப்படி பாதுகாப்பாக வேலை செய்யணும், அப்படி பாதுகாப்பாக வேலை செய்யறதுனால மற்றவங்களுக்கு என்ன பெனிஃபிட்டு, நமக்கு என்ன பெனிஃபிட்டு அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப தெளிவாக தெளிவாக அவர் எடுத்துரைத்திருக்கிறார். இது உள்ளபடியே JK சார் அவர்கள் வந்து நடத்தின இந்த ப்ரோக்ராம் வந்து ரொம்ப போற்றுதலுக்குரியது. பொதுவாக நம்ம ஏசி டெக்னீஷியன்ஸ்களுக்கு ஒரு இலவசமாக ஒரு பயிற்சி முகாம் நடத்துறதுங்கிறது எல்லா இயலாத காரியமாக இருந்ததை ஏலும் என்னாலும் முடியும் அப்படின்னு அவர் செஞ்சு கொடுத்துருக்கிறாரு. சேஃப்டி, அந்த சேஃப்டியோடைய ஒவ்வொரு மூமெண்ட்டும் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். எல்லோரும் எழுதி நம்மளோட டூல் பேக்கில் வச்சுருக்கணும், அதை கரெக்டாக கடைபிடிக்கணும். அதில் அது முக்கியமான தகவல் பார்த்திங்கன்னா அந்த நைட்ரஜன் ஆல்ரெடி சிஸ்டத்தில் இருக்கும்போது நம்ம தெரியாமல் ஆன் பண்ணிடுறோம், அதனால் விபத்து பெருவாரிய விபத்து அது மாதிரி நடக்கும் அது. ஸோ அது வந்து அவேர்னஸாக இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ப்ரெஷர் பார்த்துட்டு அது நம்ம கஸ்டமரே இருந்தால் கூட ஒரு வாட்டி ஆன் பண்ணும்போது செக் பண்ணிட்டு பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி கருத்தை சொல்லியிருந்தார். நமக்கு தெரியாமே கூட கஸ்டமர் சில பேர் அந்த நைட்ரஜனை வந்து நம்ம வச்சுருக்க மாட்டோம், வேறு யாரும் கூப்பிட்டு பண்ணும்போது அவங்க பார்த்துட்டு பாதியில் விட்டு போனாலும் இல்லை நம்மளை ரீசெக் பண்ணும்போதும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி சம்பவம் நடக்கும்போது இது வந்து மிக முக்கியமான விஷயமாகப்படுது. ஸோ எனக்கே கூட சில இது பயனுள்ள தகவலாக இருந்தது. இந்த மாதிரி 2-3 இடத்துல செக் பண்ணும்போது அதை கண்டுபிடிச்சி பயன்பட்டிருக்கேன் நான். இது பெரிய விபத்தை வந்து தவிர்த்திருக்கேன். அதனால் எல்லோருமே நல்லபடியாக அதை இந்த நிகழ்ச்சி நடக்கும்போது கண்டிப்பாக கலந்துக்கணும், அதை பயனடையணும்னு நான் கேட்டுக்கிறேன். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா NCV நான் கண்டக்டிவ் வோல்டேஜ். இந்த மீட்டரில் நம்ம செக் பண்ண போகிறோம். நான் கண்டக்டிவ் வோல்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து விஷுவலாக தொடாமல் இல்லை ஒரு டெஸ்ட்டு வச்சு பார்க்காம நம்ம வந்து எலக்ட்ரிக்கல் சப்ளை வந்து இருக்கா வருதா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம இப்போ செக் பண்ண போகிறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அவுட்டோரில் சப்ளை கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம இந்த கிட்டை எடுத்துகிட்டு போனோம்னு பார்த்தீங்கன்னா டீப் சவுண்டு லைட் LED தெரியுது பார்க்குறீங்க. இப்போ இன்கேஸ் இந்த இதில் வந்து அவுட்டோரில் வந்து வேறு எங்கேயாவது எர்த் ஆகுதா கிரவுண்டு பாடி ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண போகிறோம். எங்கேயுமே வந்து உங்களுக்கு அந்த டீப் சவுண்ட் கேட்கலாம். அப்படின்னா இந்த அவுட்டோர் வந்து எங்கேயுமே பாடி ஆகலை.
உங்களுக்கு இந்த இடத்துல மட்டும்தான் சப்ளை வருது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா, சப்போஸ் நமக்கு அவுட்டோர் வந்து ஃபுல்லாக பாடி ஆகிடுச்சின்னா எப்படி வந்து செக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சின்ன ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஃபேஸ் ஒயரை எடுத்து இந்த அவுட்டோரில் வெளியில் இருக்கிற பாடியில் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். சரிங்களா, இங்கேருந்து இந்த விஷுவல்லாம் உங்களுக்கு பார்த்தா தெரியும், இங்கே இருக்கிற ஃபேஸ் ஒயரை எடுத்து நான் இப்போது பாடி பண்ணியிருக்கேன். இப்போது நான் வந்து என்னோடய மீட்டரில் இப்போ என்சிவியில் வச்சு வைக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த அவுட்டோரில் எல்லா இடத்துலையும் எனக்கு வந்து சப்ளை வரும். இப்போ எங்கே வச்சாலும் உங்களுக்கு சப்ளை வரும், ஏன்னா இந்த அவுட்டோர் வந்து பாடி ஆகிடுச்சு. இதனால் உங்களுக்கு என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, சப்போஸ் அவுட்டோர் வந்து பாடியாக இருந்தாலும் நம்ம வந்து இந்த மாதிரி செக் பண்ணிவிட்டு நம்ம சப்போஸ் அவுட்டோர் பாடியாக இருந்துச்சுன்னா நம்ம எலக்ட்ரிக்கல் சப்ளை ஆஃப் பண்ணிவிட்டு எங்கே வந்து உங்களுக்கு பாடி ஆகுது, என்ன ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ரெக்டிஃபை பண்ணிவிட்டு நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். இதனால் நமக்கும் சேஃப்டி, நம்ம எக்யூப்மெண்ட்க்கும் வந்து என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்ம வந்து வச்சு பார்க்குறோம், சவுண்டு எதுவும் பீப் எதுவும் வரல. சப்போஸ் நம்ம இந்த இடத்துல எம்சிபி ஆன் பண்ணும்போது இந்த இடத்துல பீப் வருது பார்த்திங்களா. ஸோ தொடாமலே இந்த இடத்துல வந்து நம்ம சப்ளை வருதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுவோம். அது பேர் தான் என்சிவி நான் கண்டக்டிவ் வோல்டேஜ். ஏன்னா இந்த இடத்துல நீ எங்கே வச்சாலும் சப்ளை ஆன் பண்ணும்போது வரும். சப்போஸ் இந்த இடத்துல நான் வந்து பிரேக்கரை வந்து ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த சப்ளை வந்து கிடைக்காது. சப்போஸ் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒயர் எங்கேயாச்சும் கட்டாக இருந்ததுனாலோ, எந்த இடத்துல வந்து ஒயர் கட்டாயிருக்கோ அந்த இடத்துல உங்களுக்கு இந்த சவுண்டு வராது. சரிங்களா, அதை வச்சு நம்ம ஒயரை கட்டாயிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன எலக்ட்ரிக்கல் சேஃப்டியில் கண்டுபிடிச்சோம். காயில் சேஃப்டி டெக்னிக்கல் வெல்டிங் ஒர்க் எக்ஸிஸ்டன்ஸ் வந்து அசிட்டிலியன் நாங்கள் யூஸ் பண்ணுறோம், அப்புறம் வந்து O2 யூஸ் பண்ணுறோம், நைட்ரஜன் யூஸ் பண்ணுறோம், அப்புறம் கேஜு இதில் வெல்டிங்கில் வந்து பேக் ஆகாமல் இருக்கிறது. இது வந்து வெல்டிங் அடிக்கும் போது அசிட்டிலியன் நம்ம ஆஃப் பண்ணும்போது பேக் அடிக்காமல் இருக்கிறதுக்காக சேஃப்டி அடாப்டர் ஒன்று போட்டிருக்கோம், ரெண்டு போட்டிருக்கோம், அசிட்டிலின்னு ஒன்று போட்டிருக்கோம், O2 ஒன்று போட்டிருக்கோம். N2 ப்ரெஷர் கொடுக்கும், N2 எவ்வளோ ப்ரெஷர் கொடுக்குமோ இங்கே செட்டிங் பண்ணிக்கணும். நார்மலாக வந்து எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி பண்ண, சூடு அதிகமாக ஆகாது, யாருக்கும் எந்த ஃபால்ட்டும் ஆகாது. சேஃப்டி பற்றி ஒரு சின்ன ஒரு சேஃப்டி பெல்ட் பற்றி ஒரு சின்ன விஷயம் தான். சேஃப்டி பெல்ட் நிறைய பல விதங்கள் இருக்குது. இது கலம்பன்ற பெல்ட் தான் இது. இது பார்த்தீங்கன்னா ஃபுல் பாடிக்கும் பிஜெல்லுக்கும் சேர்த்து வந்துடும். ஓகேங்களா, இது ஒரு நல்ல சேஃப்டியான பெல்ட், இன்னும் அட்வான்ஸாக இருக்குது, கண்டிப்பாக வாங்குங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டி பெல்ட் நிறைய பேர் பயன்படுத்துவாங்க, ஆனால் பிடிச்சி வந்து கையில் பிடிச்சிருப்பாங்க. சேஃப்டி பெல்ட் அப்படி பண்ணக்கூடாது, எனக்கு பெல்ட் தவறான செயல் அது. ஆக்சுவலி சேஃப்டி பெல்ட் பார்த்தீங்கன்னா மேலே என்ன ராட் கம்பெனி தான் மாட்டிருக்கோம். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் எங்கன்னா எங்கே ஒரு மாற்ற மாதிரி லாட் இருக்கும் அங்கே தான் எக்ஸ்ட்ரா நம்ம கையில் வச்சுட்டு ரோப்பை வந்து நம்ம அங்கே ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் மட்டும்தான் உங்களுக்கு சேஃப்டி கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் அவுட்டரில் ரொம்ப இறங்கினா மட்டும் கிடையாது, ஸ்லாப்பில் இறங்கினா கூட சேஃப்டி பெல்ட் போட்டுங்க. கண்டிப்பாக சேஃப்டி பெல்ட்டு நம்ம லாக் பண்ணணும். இதுதான் சேஃப்டி பெல்ட், ஆங்கிள் என்ன இருந்தாலும் லாக் பண்ணிவிட்டு நீங்கள் சேஃப்டியாக இருந்தீங்க, ஹேண்ட் கிளாஸ் போட்டுக்கோங்க. என் பேர் ஷைன் ஷா. நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ டீம் ஆஃப் ஏர் கண்டிஷனர் மூலயமா சேஃப்டி அவேர்னஸ் கிளாஸ் பண்ணிகிட்ருக்கோம். சரிங்களா, இப்போ திட்ட ஒரு 3 கிளாஸ் தான் போயிருக்கு. அது மூலயமா நிறைய பேர் நல்லா பயனடைஞ்சிட்ருக்காங்க. நம்ம ஆசிரியர் திரு ஜெயக்குமார் சார் அவர்கள் சொல்லியிருந்தார், ஒயரிங் ஜாயிண்டிங் பண்ணக்கூடாது அந்த மாதிரி சொல்லியிருந்தார் சார். சரிங்களா, அதுக்கேற்ற மாதிரி சரி அதுக்கு மாற்று வழி என்ன சார் அப்படின்ற மாதிரி ஒரு சில டெக்னீஷியன் கேட்டிருந்தாங்க. அவர் சொல்லியிருந்தார், ஜாயிண்ட்டுக்கு பதிலாக இந்தமாரி ஜாயிண்டிங் ஸ்லீவ், இந்தமாரி ஸ்லீவ் வாங்கி ஒயர் கட் பண்ணி அதில் வந்து இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி ஹீட் காட்டி போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும், இந்த ஃபயர் ஆகாது, ஃபயர் அவேர்னஸ்ஸு அது மாதிரிலாம் சொல்லியிருந்தார். சரிங்களா, அதேமாரி பார்த்தீங்கன்னா ஒயர் அவுட்டர் கனெக்ஷன் பண்ணுற போது நம்ம ஒயர் கட் பண்ணி ஸ்லீவ் பண்ணி
போடுறோம். அது போடும்போது வந்து ஒரு சில இடத்துல ஃபயர் ஆகுது. ஃபயர் ஆகாமல் இருக்கிறதுக்காண்டி இந்த மாதிரி கிளிப்பு, இந்த மாதிரி கிளிப்பு வாங்கி இந்த மாதிரி லிங்க் பண்ணி ஹீட் பண்ணி அவுட்டோரில் கனெக்ட் பண்ணிங்கன்னா நம்ம ஃபயர் ஆகிறத தடுக்கலாம். இது கஸ்டமர் வீட்டில் க்ளவுஸ் போட்டு ஒர்க் பண்ணோம், அது கஸ்டமர் சைட்டாக இருந்தாலும் சரி நம்ம ஒர்க் ஷாப்பாக இருந்தாலும் சரி கம்பல்சரி க்ளவுஸ் போட்டு ஒர்க் பண்ணோம். அதேமாரி நம்ம ஜெயக்குமார் சார் சொன்ன மாதிரி ஜாயிண்ட் அடிக்கிறது வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் அடிக்கூடாதுனாரு, அதுக்காண்டி நான் போய் இந்த மாதிரி ஒரு ஜாயிண்டிங் ஸ்லீவ் வாங்கி நான் இந்த மாதிரி ஒரு ஜாயிண்ட் அடித்து பண்ணி கற்றுட்ருக்கேன். இப்போதைக்கு நல்லா இருக்குது எனக்கு. சரிங்களா, அவர் சொன்ன மாதிரி நம்ம சேஃப்டி ஃபஸ்ட்டு சேஃப்டி தான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு. அதேமாரி நம்ம அவுட்டரில் பாதி பேர் பார்த்திங்கன்னா கட் பண்ணி முறுக்கி பண்ணுறாங்க, அதுவும் தப்புன்னாரு. அதுக்காண்டியும் தனியாக இந்த மாதிரி ஒரு கிளிப்பு வாங்கி நான் பண்ணிகிட்ருக்கேன் சார். ஆனந்த் பேசுகிறேன், குளத்தூர்லேருந்து. பார்த்தீங்கன்னா நான் மாஸ்க்கு, ஹேண்ட் க்ளவுஸ் போட்டுட்ருக்கேன் சேஃப்டி பர்பஸுக்கோசரம். வந்து ஏசி கம்ப்ளைண்ட் பட்டன் பண்ணுறதுக்கு இப்போ மார்னிங் வந்திருக்கேன். ஏசி நான் ஆன் பண்ணல, ஃபஸ்ட்டு ஸ்டாண்டிங் ப்ரெஷர் வந்து நான் செக் பண்ண போகிறேன். செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன கம்ப்ளைண்ட்றத அனலைஸ் பண்ண போகிறேன். இதில் சேஃப்டி பர்பஸ்க்கோசரம் மாஸ்க்கு, ஹேண்ட் சானிடைஸ், ஹேண்ட் வாஷ், மாஸ்க் இதெல்லாம் ப்ரிப்பராக நான் வந்து யூஸ் பண்ணுறேன்.